தெரியும் ஒருத்தர் ரிவ்யூ பண்றார், படி கேவலமா ரிவ்யூ பண்றார். கான்செப்ட் என்னன்னா அந்த பைக்ல கண்ணாபுரான்னு ஓட்டக்கூடாது, இப்படிதான் சம்பாதிக்கணும்னா அதுக்கு வேற ஏதாவது பண்ணிட்டு போலாம். விஜய் ஃபேன்ஸ் நினைக்கிறேன் ஃபேக் ரிவ்யூ எல்லாம் போட்டுட்டு இருக்காங்க. இடங்கள்ல லேக் இருக்கு, சரி எப்படா முடிப்பீங்கிற மாதிரி எங்க வண்டி ஓடணும் எங்க வண்டி ஓடுங்கிறதையும் தெளிவா சொல்லியிருக்காரு. அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப நாளைக்கு அப்புறம் கிரிக்கெட் விளையாட கிரவுண்டுக்கு போகிறேன். அங்கே போயிட்டு விளையாடி முடிச்சதுக்கு அப்புறம் வலிமைப்படுத்தோட ரிவ்யூ எப்படி சொல்லிட்டு அவங்களுடைய கமெண்ட் நான் கேட்க போகிறேன். அங்கே பார்க்கலாம். விஜய் ஃபேன்ஸ் நினைக்கிறேன் ஃபேக் ரிவ்யூலாம் போட்டுட்ருக்காங்க, படம் வந்து பார்த்துட்டு சாவுங்க அப்படின்லாம் சொல்லிட்டு போடுறாங்க. கன்ஃபார்மாக அவங்களாம் எந்த ஆட்டிடியூடில் பார்க்குறாங்கன்னு தெரியல. ஒரு தாய் பாசத்தோடு எடுத்து வச்சது ஒரு புத்தமாடா, ஓவர் சென்டிமெண்ட்டாக இருக்குன்னா அப்புறம் உங்களுக்குலாம் சென்டிமெண்ட்டே கிடையாது, பார்க்க மாட்டிங்களா அப்போ படத்தை என்னத்தை சொல்கிறது. கிட்டத்தட்ட ஒரு 2.5 வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா ஒரு இப்படி ஒரு நல்ல படம் ஒன்று வந்திருக்கு. ஆக்சுவலி நல்ல படங்கிறத தவிர தாண்டி இதில் அதிகப்படியான உழைப்பு இருக்குது. ஸ்டண்ட் ஆர்டிஸ்ட்டாக இருக்கட்டும், அந்த பைக் ப்ரொஃபஷனலாக இருக்கட்டும், அவங்க வந்து எக்ஸ்ட்ராடினரி உழைப்பு இருக்குது. படம் ஆக்சுவலி ஃப்ரேம் பை ஃப்ரேம் ஓகே நல்லா இருக்குது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ரொம்ப விறுவிறுப்பாக இருக்குது, செகண்ட் ஹாஃப் லேக் இருக்குது இல்லைன்னு சொல்ல முடியாது. ரஜித் ஃபேனாக இருந்தாலும் வந்து கொண்டாடுற மாதிரி செகண்ட் ஃபேனில் வந்து செகண்ட் ஹாஃப் பார்க்காம ரிவ்யூ பண்ணுறவங்களுக்கு சொல்கிறேன், பார்க்காம ரிவ்யூ பண்ணுறவங்க நீங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறமா சொல்லுங்கள். தப்பாக ரிவ்யூ பண்ணுறாங்க என்ன சொல்கிறது, ஒவ்வொருத்தரோட பெர்ஸ்பெக்டிவ் ஒரு மாதிரி இருக்கும் மேபி, ஆனால் அதை வந்து தேவையில்லாமல் கொஞ்சம் வந்து இது பண்ணக்கூடாது. அதனால் மற்றபடி படம் சூப்பராக இருக்கு, நல்லா இருக்குது. ஒரு சில இடங்களில் லேக் இருக்குது, சரி எப்படா முடிப்பீங்கிற மாதிரி சில சீன்ஸ் இருக்குது. ஆனால் அதையெல்லாம் தாண்டி அந்த ஃபர்ஸ்ட் ஆஃப் அந்த அந்த பைக் ஸ்டண்ட் சீக்வன்ஸாக இருக்கட்டும், அஜித்தோட இன்ட்ரோவாக இருக்கட்டும், சாங்ஸாக இருக்கட்டும், பிச்சு எடுத்திருக்காரு. ஸோ நிரவ் ஷா கேமரா வாய்ப்பே கிடையாதுங்க. இந்த மாதிரி ஒரு கேமரா உழைக்கணும்னா வந்து இன்ச் பை இன்ச் எல்லாமே கொரியோகிராஃபிலேருந்து எல்லாமே பக்காவாக சிங்க் ஆனால் மட்டும்தான் இந்த கேமரா எடுக்க முடியும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா திலீப் சுப்ராயன் அண்டு வந்து கொரியோகிராஃப் இவரே வந்து ஹெச்வின் வந்து எழுதி இதை வந்து கொரியோகிராஃப் பண்ணிக்கிறத நான் கேள்விப்பட்டேன். ஸோ அதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரேம் பை ஃப்ரேம் ரொம்பவே நல்லா வந்திருக்கு. அதுவும் அந்த இன்டர்வல் பிளாக்குக்கு முன்னாடி வர ஸ்டன்ட் சீக்வன்ஸ் வந்து எடுத்த இடமும் எடுத்த விதமும் ரொம்பவே நல்லா இருக்கு. இன்னும் ஒரு மெயின் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓப்பனாக சொல்லணும்னா வில்லனுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் வெயிட் கொடுத்துருக்கணும். ஒரு வில்லன் வந்து நல்லா இருந்தால் தான் ஹீரோவுக்கு வந்து ஒரு பெரிய ஓப்பன் இருக்கும். பட் இங்கே இது வில்லன் கான்செப்ட் வந்து ரொம்ப லேகாக இருக்கிறதுனால ஹீரோவே படம் பூரா தோளில் தாங்குற மாதிரி இருக்குது, அது கொஞ்சம் லேகாக இருக்குது. அதே மாதிரி இவர் வந்து அஜித்தை வந்து கண்டினியூட்டி நிறையா இடத்துல விட்டுட்டார். ஸோ ஓப்பன் சீனில் வந்து பார்த்தீங்கன்னா முடி ரொம்ப ஷார்ட் ஷார்ட்டாக இருக்கும். அதே சீக்வன்ஸ் அடுத்து 5 செகண்ட் கழிச்சு பார்த்தீங்கன்னா பழைய ஹேர் ஸ்டைலில் வராது. ஸோ அதே மாதிரி ஒரு இடத்துல உடம்பு ரொம்ப பெருசாக இருக்காரு, சில இடத்துல தூங்கி இருந்த மாதிரி அதெல்லாம் இருக்குது, குறைகள் இல்லாமலாம் கிடையாது. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த குறைகளை தவிர்த்துட்டு இந்த உழைப்புக்காக இந்த படம் பார்க்கலாம். அதாவது 2 வருஷம் ஆகிடுச்சு இப்படி எதிர்பார்ப்பு அப்படி எதிர்பார்ப்புன்னெலாம் ஒரு படம் போய் பார்க்கக்கூடாது. படம் நல்லாயிருக்கு, ஓவராலாக வந்து படம் வந்து நல்லாயிருக்கு, படத்தை வந்து ரசித்து பார்க்கலாம். விறுவிறுப்பாக அத்தனை பேரோட உழைப்புக்கு அது மாதிரி இந்த நெகட்டிவ் ரிவ்யூஸ் அவர் சொல்ல உங்களுக்கே தெரியும், ஒருத்தர் ரிவ்யூ பண்ணுறார் படி கேவலமாக ரிவ்யூ பண்ணுறார். ஆக்சுவலி இப்போ நான் அவர் பேரை சொன்னேன்னா இது அவருக்கு விளம்பரமாக இருக்கும் தான் நான் சொல்கிறேன். படிக்கேவலமாக ரிவ்யூ பண்ணுறாரு அந்த பைக் சீனை குறுக்க மறுக்க ஓட்டிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிற, குறுக்க மறுக்க ஓட்டுற மாதிரி அந்த சீக்கிரம் சீக்வன்ஸ் வருமா, ஃபஸ்ட்டு அது எடுக்க முடியுமா முதல்ல. அதனால் இந்த மாதிரி இல்லாமல் ரிவ்யூ நெகட்டிவ் ரிவ்யூ பண்ணலாம், உங்களுக்கு படம் பிடிக்கல அப்படின்னா ஓகே பண்ணலாம், ஆனால் அது கொஞ்சம் டீசெண்டாக பண்ணணும். ஏன்னா எடுக்கிறவங்களோட உழைப்பு இருக்குது, அதை மதித்து ரிவ்யூ பண்ணணும் சொல்கிறேன். குறைகள் இருக்குது, குறைகள் இல்லாமல் இல்லை அந்த படத்தில், ஆனால் அதை தாண்டி வந்து எதிர்பார்ப்பை வந்து பூர்த்தி செஞ்சுருக்குன்னு தான் சொல்லணும் அந்த படம். அது மட்டும் இல்லாமல் வேறு என்ன சொல்கிறது அப்படின்னா ஜிப்ரான் அவரோட
அதிகபட்ச உழைப்பு. ஆக்சுவலி யுவன் சங்கர் ராஜா இருந்தா கூட இந்த பாய் பிஜிஎம் கொடுத்துட்டு போறாங்கிறது சந்தேகம் தான். ஃப்ரேம் பை ஃப்ரேம் வந்து நல்லா கொடுத்துருக்காரு. ஸோ பார்க்கலாம், ஃபுல்லாக சேர்ந்து ஒரு பேக்கேஜாக இந்த படத்தை நல்லா பார்க்கலாம். இன்னொன்னு தீரன் அவர் முந்தைய படங்களில் வந்து இதில் எனக்கு ஒரு சின்ன ரிவ்யூ படம் பார்க்குற பொசிஷன்லேருந்து என்ன பண்ணுறதுன்னு பார்த்தா, இந்த படத்தில் கொஞ்சம் டீட்டெயிலிங் மிஸ் ஆகுது. இது தீரனாக இருந்தாலும் சரி, அதுக்கு முன்னாடி சதுரங்க வேட்டையிலும் இவரோட டீட்டெயிலிங் வந்து ஃப்ரேம் பை ஃப்ரேம் நல்லா இருந்துச்சு. ஓ, இப்போ அந்த ஹவேரியா அவரை பற்றிலாம் இவர் சொல்கிற சீன் வந்து ரொம்ப அழகாக எழுதியிருந்தார். இதில் வந்து டீட்டெயிலிங் மிஸ் ஆகுது. ஸோ அந்த டீட்டெயிலிங் இன்னும் கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்காக இருந்திருந்தா அந்த செகண்ட் ஹாஃபில் வர லேக்கிங் கொஞ்சம் கம்மியாக இருந்திருக்கும். அது கொஞ்சம் மிஸ் ஆகுது. அதுவும் இல்லாமல் இன்னமும் வந்து இந்த அம்மா சென்டிமெண்ட்டை பிடிச்சிட்டு தொங்கணுமா அப்படின்னு ஒரு யோசனை. அது அம்மா சென்டிமெண்ட் இருந்தாலும் அது வந்து அந்த படத்தோட வேகத்தை வந்து குறைச்சிடும். ஒரு ஃபுல் ஆக்ஷன் பேக்கேஜாக இருந்திருந்தாலும் ஒரு மாதிரியாக இருந்திருக்கும். இந்த சென்டிமெண்ட் வந்து ஒரு ஸ்பீட் பிரேக்கர் போட்ட மாதிரி ஆயிடுச்சு. படம் போகிறதா படம் நல்லாயிருக்கு. வேஸ்ட்லாம் சொல்ல முடியும். ப்ரோ படம் செம்மையாக இருந்துச்சு. ஃபைட் சீன்லாம் வேறு லெவலு. ரோட்டில் வண்டி எப்படி ஓட்டணுங்கிறத டீட்டெயிலாக சொல்லியிருக்காரு. எங்கே வண்டி ஓட்டணும், எங்கே வண்டி ஓட விடாங்கிறதையும் கதை தெளிவாக சொல்லியிருக்காரு. படத்தை பற்றி குறை சொல்கிறீங்களா என்ன வேணால் சொல்லுவோம், ஆனால் படம் செம்ம வேறு லெவலில் இருந்துச்சு. ஒரே ஒரு விஷயம் தான், அந்த நெகட்டிவ் ரிவ்யூ பண்ணுறவங்க பண்ணுங்கள். நெகட்டிவ் இல்லாமல் இல்லை, எல்லா படங்கள்லேயுமே நெகட்டிவ் இருக்கும். பெரிய டேரக்டராகட்டும் சின்ன டேரக்டராகட்டும் நெகட்டிவ் ரிவ்யூ பண்ணலாம், அதுக்குன்னு ஒரு வரம்புறை இருக்குது. சில பேர் படு கேவலமாக ரிவ்யூ பண்ணுறாங்க. அதனால் வந்து என்னென்னா உங்களோட டிக்னிட்டி போகுது. அதான் சொல்கிறேன், உங்களுக்கு தெரியும் நான் ஏன் யார் இவ்வளோ கேவலமாக ரிவ்யூ பண்ணியிருக்கான்னு. அவனோட சைட்டு பார்க்குறதுக்கு இதுதான் வழி அப்படின்னா வேறு ஏதாவது பண்ணிட்டு போகலாம். இப்போ நான் சொல்கிறது கூட அவனுக்கு விளம்பரமாக இருக்குங்கிறனால தான் அவன் பேரை நான் சொல்லவே ஆக்சுவலி யோசிக்கிறேன். இல்லைனா ஸ்டேட் டு ஸ்டேட் சொல்லிடுவேன். இதான் இப்போ சில நல்ல ரிவ்யூவர்ஸ் இருக்காங்க. ஸோ அவங்களும் குறை சொல்கிறாங்க. குறை இருக்கட்டும், குறை வந்து இட்ஸ் அ பார்ட். படம் வந்து நீ நல்லா இருக்குன்னு சொல்லுன்னு நான் சொல்லலை. சொல்கிறதுக்கு விதம் இருக்குது. இல்லை இப்படி தான் சம்பாதிக்கணும்னா அதுக்கு வேறு எதாவது பண்ணிட்டு போகலாம். இதெல்லாம் பண்ணுறது விட்டு ஒருத்தனோட உழைப்பை வந்து கேவலப்படுத்துகிற மாதிரி இருக்குது. நல்லா இருக்கோ நல்லா இல்லையோ அவன் உழைச்சிருக்கான். 2.5 வருஷம் உழைச்சிருக்கான். அவர் டேரக்டர் மட்டும் இல்லை, ஸ்டண்ட் ஆக்டர் ஆகட்டும், சைடு லைட்டு பிடிக்கிறவங்கலேருந்து அத்தனை பேரும் உழைச்சிருக்கான். அந்த உழைப்புக்கு குறைந்தபட்ச மரியாதையாவது கொடுக்கணுங்கிறது தான் என்னுடைய இது. நல்லா இல்லாத படத்துக்குமே நான் சொல்கிறேன், குப்பையாகவே இருக்கட்டும், குறைந்தபட்ச மரியாதை வந்து அவனுக்கு கொடுக்கணுங்கிறது தான். யூடியூப் சேனல் சப்போர்ட் பண்ணுங்க, வீடியோ முடிஞ்சவங்க ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்களுடைய ஆதரவு வந்து தருங்க. ஒரு சொல் ஒரு சொல் ஒரு சொல் பண்ணுங்க.